உங்க அம்மா கூட சேர்ந்து சீனியர் கேசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சேமியா கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானா, நான் வந்து இந்த மாதிரி பச்சை சேமியாவை ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு ஒரு பவுல் வந்து ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திராட்சை பழம் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலருக்காக லெமன் எல்லோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானால் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அதை காஞ்ச திராட்சை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி பலூன் வர மாதிரி பொறிச்சி எடுத்துக்கோங்க. தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த திராட்சை பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சேமியா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே நெய்லேயே சேமியாவை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், சேமியா நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, நான் ஒரு பவுல் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த பாலை இதில் போடுங்க. இப்போ சேமியா வந்து நல்லா அந்த பால்லையே வந்து பாயில் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் வைங்க அப்படியே. இப்போ பாருங்கள், அந்த பாலோடு சேர்ந்து அந்த சேமியா நல்லா வெந்து எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம சர்க்கரை வச்சுருக்கோம்ல, சர்க்கரையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை போட்டோன்னே எல்லாமே சர்க்கரை அந்த சேமியா எல்லாத்துக்கூடையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் எல்லோ கலர் பொடி இருக்குல்ல, அதையும் போட்டு ஒரு கிளறி கிளறி ஒரு 5 நிமிஷம் வைங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம திராட்சை வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு இறக்கி விட்டுடுங்க. பாருங்கள், சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி செய்யறதும், அதே மாதிரி வந்து இதில் நான் தண்ணியே ஆட் பண்ணல, பாலுக்கும் சேமியாவுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து நட்ஸையும் போட்டுக்கலாம். எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனல் குரோம்பெக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு பசங்களுக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் பார்க்குறேன். மறக்காமல் எங்கள் சேனலை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை உங்களுக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்னோட சேனலில் என் டிஷ்ஷஸ்லாம் பற்றி கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் ஏதாவது டிஷ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக செஞ்சு காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போடுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, வணக்கம்.